அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நல்லுள்ளங்களாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அவங்களுக்கும் இது பலனுள்ளதாக இருக்கட்டும். வருகின்ற 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி அன்று என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. பௌர்ணமினாலே நம்ம கிரிவலம் வர்றது இயல்பு. அதுவும் சிவபெருமான் வீற்றிருக்கின்ற மலைகளை நம்ம கிரிவலம் வர்றது முழுமையான அருளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படும். அதுலேயும் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது அந்த முழு நிலவு பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய முழு ஆற்றலுடன் திகழக்கூடிய நாள். அதனால் இன்றைய தினத்திலே நீங்கள் கிரிவலம் வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆற்றலை உள்வாங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். சித்ரகுப்தர் வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த நாள். இதை பற்றி முன்னரே நம்ம ஒரு சின்ன பதிவு கொடுத்துருக்கோம். இன்றைய தினத்தில் நம்மளுடைய கர்ம வினைகளையெல்லாம் நீக்கிக் கொள்வதற்காக தீர்த்து கொள்வதற்காக சித்ரகுப்தரை வந்துட்டு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது உத்தமமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் இன்றைய தினத்தில் தான் அர்த்தநாதீஸ்வரருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் அர்த்தநாதீஸ்வரர் வந்து விரதம் இருந்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக மனதிலே உள்ள குறைகள் நீங்கும், ஏற்ற தாழ்வுகள் நீங்கும், செல்வ வளம் பெருகும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். பௌர்ணமி தேதிக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னா அம்பிகை வழிபாடு அப்படிங்கிறது. அம்மனை நீங்கள் வழிபடும் பொழுது கண்டிப்பாக அம்மனுடைய பூரண அருளானது அவர்கள் பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடும். அதுலேயும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த பௌர்ணமி திதியில் செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. குலதெய்வாலயத்திற்கு நீங்கள் மாவிளக்கு எடுத்து போய் இன்றைக்கி மாவிளக்கு போட்டு அம்பிகையை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஆற்றல் பொருந்தியதாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது இந்த பௌர்ணமி திதியில் மிகவும் பெரிய பலனை நமக்கு கொடுக்கக்கூடியது. பௌர்ணமி 300 நாள் பின்னொரு நாள், அதே போல் அமாவாசை 300 நாள் பின்னொரு நாள் சேர்த்து அந்த 3 நாட்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆற்றலோடு இருக்கும் அந்த ஜீவசமாதிகள் எல்லாம். எப்போவுமே சித்தர் ஆலயங்கள் வந்துட்டு ரொம்ப சிறப்பானது. அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி நாட்களில் உங்களால் நிறைய ஆற்றல் அங்கே உணர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நாளில் இந்த மாதிரியான சித்தர்கள் வீற்றிருக்கின்ற அந்த ஜீவசமாதிகளுக்கு சென்று அங்கே தியானம் செய்வது அப்படிங்கிறது உள்ளபடியே நல்ல ஆற்றல்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு அது உதவும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இரவு 11:33, அதாவது 5ஆம் தேதி இரவு 11:33 பௌர்ணமி திதியானது நிறைவு பெறும். இந்த பௌர்ணமி திதி நிறைவு பெறுகின்ற நேரத்தில் 300 மணி நேரமும் பின்னொரு மணி நேரமும் சேர்த்து அது சோடசக்கலை நேரம் 16வது திதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பார்க்க போனால் இரவு 10:33 12:33 இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை சோடசக்கலை நேரம் அப்படிம்பாங்க. அந்த நேரத்தில் திருமூர்த்தி பகவானை எண்ணிக்கொண்டு நம் வாழ்க்கையிலே நமக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்கான விண்ணப்பத்தை இறைவனிடம் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்றைய தினத்தில் தியானம் செய்கிறது அப்படிங்கிறது உள்ளபடி அபரிவிதமான ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உதவும். அன்னதானம் செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாள் அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமியை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். தயிரன்னம் சாப்பாடாக நீங்கள் தானம் செய்யணுன்னா தயிரன்னம் வந்துட்டு இன்றைய தினத்திலே நீங்கள் அன்னதானம் செய்வதும், தானம் செய்ய வேண்டுமென்றால் குடை தானம், அதே போல் காலணி தானம், செருப்பு தானம் சொல்கிறோம் இல்லையா, இந்த 2 தானத்தையும் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே நீங்கள் தானம் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மாவை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. அவங்களும் பலனடையட்டும். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.